எங்கும் குரு ராஜா, எதிலும் குரு ராஜா. தாமோதர குண்டத்தை நினைத்தாலே பரம புண்ணியம், பார்த்தாலே பாபம் விலகும், தொட்டால் எந்த ஜென்மத்து பாபமாக இருந்தாலும் தொலையும், குளித்தால் அகால மரணம் அண்டாது, வியாதிகள் சரியாகும். அரசர், திருடர், மாந்திரிகர், எதிரிகள் போன்றவர்களால் எந்த துன்பமும் நேராது. விலங்குகளால் ஆபத்தில்லை. தீ, தண்ணீர், வாயு போன்றவற்றால் இடரில்லை. பேய், துர்தேவதைகளால் ஹிம்சை இல்லை என்றெல்லாம் புராணங்களில் வர்ணிக்கப்படும் தாமோதர குண்டத்தின் தரிசனம் கிடைக்குமா என ஜோம்சோமில் பலவாறு சிந்தித்து விமானியின் பதிலுக்காக நின்று கொண்டிருந்தேன். எப்படியும் முக்திநாத் சென்றே ஆக வேண்டும். முதலில் அங்கு சென்று விடுவோம். அதற்குள் தாமோதர குண்டத்தின் நிலைமையை தெரிந்து கொண்டு முடிவெடுப்போம். இப்போது வந்த தகவல் இதுதான் என ஹெலிகாப்டரில் விமானியும் உப விமானியும் பேசிக்கொண்டனர். அப்படியானால் தாமோதர குண்டம் எதுவும் நடக்கும், உள்ளே சென்று அமருங்கள். ஜோம்சோமில் இருந்து புறப்பட்ட ஹெலிகாப்டர் அடுத்த 10வது நிமிடத்தில் முக்திநாத் ஹெலிபேட் வந்தடைந்தது. ஏற்கனவே நடந்து சென்று அனுபவித்து ரசித்த கண்டகியை மேலிருந்து பார்த்தபோது மனம் இன்னமும் பரவசமாகியது. வளைந்து நெளிந்து அகன்று பறந்து செல்லும் கண்டகி தாயே, ஸ்ரீமன் நாராயணரின் அனுகிரகத்தால் நீ நதியாக துவங்கும் இடத்தை தரிசிக்க சென்று கொண்டிருக்கிறோம். எத்தனையோ காலம் காத்திருந்து எத்தனையோ இடர்களை தாங்கி கொண்டு வந்து கொண்டிருக்கிறோம். எந்த இடையூறும் இல்லாமல் தாமோதர கொண்ட தரிசனத்தை முடித்து கொடமா என்று ஹெலிகாப்டரில் வந்தபோது பிரார்த்தித்தேன். அதுபோல முக்திநாத் ஹெலிபேட்டில் ஹெலிகாப்டர் நின்றிருந்த போது, ஹே முக்தி நாராயணா, 5 வருடங்கள் கழித்து உன்னை வந்து தரிசிக்க போகிறேன். தாமோதர குண்டத்தை தரிசித்து உன்னை வந்து மன சந்துஷ்டியுடன் தரிசிக்குமாறு செய்யப்பா என்று வேண்டிக் கொண்டேன். தரிசித்து 8வது பாகத்தில் எழுத வையப்பா என்று குருராஜரை வேண்டிக் கொண்டேன். தாமோதர குண்டத்திற்கு செல்லும் பன் இருவர் அல்லாது போக்ராவிலிருந்து விமானம் மூலம் 12 பேர் எங்களுடன் ஹெலிகாப்டரில் முக்திநாத் தரிசனத்திற்கு வந்திருந்தனர். அவர்களை கீழே இறக்கிவிட்டு தள்ளாடியவர்களையும் விழுந்தவர்களையும் தூக்கிவிட்டு வானத்தை அண்ணாந்து பார்த்து யாருடனோ கருவி மூலம் பேசிவிட்டு ஹெலிகாப்டர் ஏறிய விமானி ஹோ என்று குரல் கொடுத்து கட்டை விரலை உயர்த்தி தாமோதர குண்டம் செல்லலாம் என சைகை செய்தபோது குருராஜா என்று மனதுக்குள்ளேயே உரக்க கூவிக்கொண்டேன். முக்திநாத்திலிருந்து 12 பேருடன் மேல் எழும்பிய ஹெலிகாப்டரிலிருந்து முக்தி நாராயணர் ஆலயம், ஜுவாலாமுகி ஆலயம், ஸ்ரீ நரசிம்மர் ஆலயம் என எல்லாமும் அற்புதமாக தெரிந்தது. ஹெலிகாப்டர் இன்னமும் என அதிகமான உயரத்திற்கு மேலே செல்வதை நன்றாக உணர முடிந்தது. ஆஹா ஆஹா, 2 கண்களும் போதவில்லை. எத்துணை அற்புதம், எத்துணை அற்புதம். இறைவா, எம் இறைவா, நாம் ஜென்மம் எடுத்ததற்கு இது ஒன்று போதும். மண்ணையும் நீர்நிலைகளையும் மரம் செடிகொடிகளையும் கண்டு அதிசயித்திருந்த கண்களுக்கு இந்த மலைகளை கண்டபோது உன் சிருஷ்டி என் அற்புதம் புரிகிறது இறைவா, புரிகிறது. விமானத்தில் பறக்கும் போது அது தரையிலிருந்து மேல் எழுந்து கொஞ்சம் வட்டமடிக்கையில் கீழ் உள்ளதெல்லாம் தெரியும். பின்னர் ஒரு கட்டத்தில் நல்ல உயரத்திற்கு சென்ற பின் மேகம் 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 மட்டும்தான் தெரியும். சிலபோது மேகம் கலைந்து கடல் நீர் தெரியும். பின்னர் விமானம் தரையிறங்கும் போது முழுமையாக கடலும் கட்டிடங்களும் தெரியும். ஆனால் இப்போது ஹெலிகாப்டரில் அமர்ந்து கொண்டு மலைகளின் உச்சியில் பயணிக்கும் போது மலைகளின் வனப்பு அப்பட்டமாக தெரிந்ததும், இறைவா, இவ்விடத்திற்கெல்லாம் சில மகான்கள் நடை பயின்று வந்ததாக இருக்கிறதே. எத்துணை கடினம், எத்துணை கடினம். நினைக்கவே நெஞ்சம் கனக்கிறதே என்று எனக்குள் சொல்லிக் கொண்டேன். ஹெலிகாப்டர் மேலும் மேலும் மேலே சென்று கொண்டிருந்தது. 1000000 அடி உயரத்தில் எங்கும் ஒரு அவசரத்திற்கு கூட தரையிறங்காத வசதியில்லாத இடத்தில் மலைகளின் மீது தாழ்ந்தும் உயர்ந்தும் பறந்து கொண்டிருந்தது. ஹே குருராஜா, என்னை இந்த உயர்வான நிலைக்கு கொண்டு வந்தது நீதானே. இத்தனை உயரத்தில் இருந்தாலும் எல்லாமும் நீதான் என்று என் ஹிருதயம்
சதா சர்வ காலமும் ஸ்மரணை செய்து கொண்டிருப்பது உன்னைத்தானே. எடுத்த செயலை முடிக்க வேண்டுமென்று ஸ்ரத்தையுடன் ஈடுபட்டால், என்ன கஷ்டங்கள் வந்தாலும் நம் முயற்சியிலிருந்து வழுவாமல் இருந்தால், அது தனக்காகவோ அல்லது பிறருக்கும் பயனளிக்கும் விதமாகவோ இருந்தால், மேற்கொண்ட செயல் நியாயமானதாக நிறைவேற்ற தகுந்ததாக இருந்தால், நீயும் உடனிருந்து அதற்கான ஒரு கால அளவை நிர்ணயித்து அதிலே வெற்றி பெற வைக்கும் உன் அனுகிரகம் இருக்கிறதே, அதை அனுபவித்தால்தான் புரியும் என்று என்னுள்ளே சிலிர்த்து கொண்டேன். அருணனின் கிரணங்கள் பட்டு பளிச்சிட்டு கொண்டிருந்த மலைகள் இப்போது கண்களை கூச வைக்காமல் வெகு பிரகாசமாக தெரிய ஆரம்பித்தன. ஹே குருராஜா, இதென்ன விந்தை! உன்னையே நினைத்து வந்ததனால் வெள்ளி பனிமலையாய் இருந்தவை கூட தங்க நிற காஷாயம் போர்த்தி கொண்டது போல் மஞ்சள் நிறமாக தெரிகின்றனவே என்றுதான் முதலில் நினைத்தேன். நான் தான் அப்படி உருவகப்படுத்தி கொண்டோனோ என்று நினைத்தேன். ஆனால் நிஜத்திலேயே அப்படித்தான் இருந்தது. ஆம், உயர உயரமான மலைகள் கண்ணு கெட்டிய தூரம் வரை தங்க பாறைகளாய், தங்க பாலங்களாய், தங்க கோபுரங்களாய் தகதகைத்து கொண்டிருந்த அழகை கண்டு பூரித்து போனேன். இந்நூலின் முகப்பை பாருங்கள். அதிலே இரண்டு கோபுரங்கள் உள்ளதல்லவா? ஒன்று ஸ்ரீ துவாரகநாதன் கோயில் கோபுரம், இன்னொன்று ஸ்ரீ ருக்மிணி தேவி ஆலயம். இதை விடுத்து அதில் உள்ள பகுதிகள் அனைத்தும் நான் ஹெலிகாப்டரில் இருந்து எடுத்த புகைப்படம்தான். அந்த படத்தில் ஸ்ரீ குருராஜரை அமர வைத்து கோபுரங்களையும் இடம்பெற செய்துள்ளோம். உற்று பார்த்தால் தங்க மலைகள் தெரியும். உண்மையோ பொய்யோ தெரியாது, காமாலை உள்ளவனின் கண்களுக்கு எல்லாம் மஞ்சளாய் தெரியும் என்பார்கள். குருராஜா, உனது ஸ்மரணை ஒன்றிலேயே லயித்ததினால் காணும் மலைகள் கூட மஞ்சளாய் தெரிகின்றனவோ என நினைத்து கொண்டேனே. ஆனால் ஆஹா, நிஜத்திலேயே எங்கும் தங்கமயமான மலைகளை மேலிருந்து பார்க்க பார்க்க நான் கொண்ட பரவசம் அலாதியானது, மிக அலாதியானது. ஆனால் குருராஜா, இப்போது அந்த தங்க நிறமான மலைகளை தாண்டி தூரத்தே வெள்ளை மலைகள் தெரிகின்றன பாருங்கள். அதை பார்க்கும்போது உன் பிரகாசமான முகத்தை சுற்றிலும் நரைத்த முடி இருப்பதை போன்று எனக்கு தெரிகிறதே. இத்தனை பெரிதாய், இத்தனை பிரகாசமாய் உன்னை வேறெங்கு காண முடியும் ஸ்ரீ ராகவேந்திரா? மகாகவி ஸ்ரீ சுப்பிரமணிய பாரதி தான் காணும் அனைத்தையும் கண்ணனாக பாவித்து காக்கை சிறகினிலே நந்தலாலா என்றொரு அழகிய கவிதையை யாத்திருப்பார். பார்ப்பது, நினைப்பது, ஸ்பரிசிப்பது என எல்லாமும் கண்ணனே என்றுரைப்பார். இல்லையேல் தீக்குள் விரலை வைத்தால் நந்தலாலா, நின்னை தீண்டும் இன்பம் தோன்றுதையா நந்தலாலா என்று பாடியிருப்பாரா? எனது பள்ளி பருவத்திலிருந்தே பாரதியின் மீது, அவரின் கவிதைகள் மீது தீரா காதல் எனக்கு உண்டு. எத்துணை எத்துணை போராட்டங்களுக்கிடையில் அவரது கவிதைகள் உதித்திருக்கின்றன. ஆத்திகர்கள், நாத்திகர்கள், பகுத்தறிவுவாதிகள், அரசியல்வாதிகள், சிறு குழந்தைகள் முதல் முதியோர் வரை உள்ள அனைத்து வயதினர், ஸ்ருங்கார ரசனை கொண்டவர்கள், தேச பக்தி மிக்கவர்கள், உழைப்பாளர்கள், ஏற்ற தாழ்வு காணாதவர்கள் என எல்லோருக்குமான கவிதைகளை தந்தவர், எல்லோரும் ஏற்றுக்கொண்டு கொண்டாடும் கவியாக, தேசிய கவியாக நிற்பவர் பாரதி. நம் தேசத்து கவி மட்டுமல்லரவர், தேச தேசங்களுக்கான கவி அவர். ஸ்ரீ ராகவேந்திர மகிமை முதல் பாகத்தில் எனது வாழ்வில் ஸ்ரீ ராகவேந்திர மகிமை அத்தியாயத்தில் எழுதியிருந்தபடி, கல்லூரி படிப்பு முடிந்து ராயப்பேட்டையில் தங்கியிருந்தபோது திருவல்லிக்கேணியில் ஸ்ரீ பார்த்தசாரதியை தரிசித்து பின்புற கோபுரத்தின் வழியே ஸ்ரீ நரசிம்மர் சன்னிதி வழியே வெளியே வந்து ஸ்ரீ குருராஜரை தரிசிக்க செல்கையில் பாரதியார் இல்லத்தை கண்டு ஒவ்வொரு முறையும் நெகிழ்ச்சியடைவேன். ஒல்லியான தேகம், வேட்டி ஜிப்பா, தோளில் ஒரு ஜோல்நாப்பை, நெற்றியில் அகலமான மாங்காடு அம்மன் குங்குமம், பாரதியை போல் முறுக்கு மீசை தாடியுடன் அந்த துளசிங்க பெருமாள் வீதியில் நிமிர்ந்த நன்னடை, நேர்கொண்ட பார்வை, நிலத்தில் யாருக்கும் அஞ்சாத நெறிகள் என மனத்துள் ஒரு உத்வேகத்துடன், பாரதி இப்படித்தானே இவ்வீதிகளில் நடந்திருப்பார் என உருவகித்து கொண்டு வீச்சு வீச்சென்று நான் நடந்து சென்ற நாட்கள் நினைவிற்கு வருகிறது.
இதே நரசிம்ம சன்னிதி வாயில் வழியாகத்தானே சந்நியாசி வடிவில் ஸ்ரீ குருராஜர் நடந்து சென்று நின்ற இடத்தில்தானே தற்போது ஸ்ரீ ராகவேந்திர மடம் இருக்கிறது. குருராஜர் இப்படித்தானே நடந்து சென்றிருப்பார் என ஒவ்வொரு முறையும் நினைத்து நினைத்து நடப்பதை நாம் என்ன நினைக்கிறோமோ அதிலே உறுதியாய் இருந்தால் அது அப்படியே பின்னாளில் நடப்பதை நினைத்து நினைத்து இன்றும் அந்த வேதியில் நடந்து கொண்டுதான் இருக்கிறேன். ஆம், எந்த திருவல்லிக்கேணியில் எந்த பாரதியார் இல்லம் உள்ளதோ அதே வரிசையில் எனக்கு ஒரு விற்பனை நிலையத்தை தந்து அதுவும் தன் கண்ணெதிரிலேயே தந்துள்ள ஸ்ரீ குருராஜரின் கருணையை நினைத்து நினைத்து நெகிழ்கிறேன். நினைவு நல்லதானால் அது காலம் கடந்தாலும் நாம் பொறுமையாயிருந்தால் அது நிச்சயம் நிறைவேறும் என்பதற்கு என்னால் பல பல உதாரணங்களை அளிக்க இயலும். ஒரு காலத்தில் என் சுயசரிதையை எழுதுகையில் நிறையவே எழுதுவேன். பாரதிக்கு கண்ணன் தெரிந்தது போல அந்த கண்ணனால் தோற்றுவிக்கப்பட்ட கண்ணனே குண்டமாய் உள்ள தாமோதர குண்டத்தை காண செல்கையில் கண்ணனை ஆராதிக்கும் கண்ணனின் அருள் பெற்ற பிருந்தாவன பிரவேசத்தின் போது கண்ணனையே நிஜத்தில் வந்து ஆட வைத்த மகா அவதார புருஷரான குருராஜரே, எனக்கு எல்லாமும் நீயாக தெரிவது அதிசயம் ஒன்றுமில்லை. இப்படி காணும் எதையும் குருராஜராய், நடக்கும் எதுவும் குருராஜரால் என உணர்ந்து ஹெலிகாப்டரில் பறந்து கொண்டிருந்த போது என் நினைவுகளும் எங்கெங்கோ பறந்தன, எங்கெங்கோ மிதந்தன. மனதிற்குள்ள மாபெரும் சக்தியே இதுதான். இருந்த இடத்திலிருந்தே நினைத்த இடத்திற்கு மனத்தால் சென்றுவிடலாம். நிஜத்தில் செல்வதென்றால் பெரும்பாடு. ஹெலிகாப்டரில் முதல் வரிசையில் இருந்த என்னிடம் விமானியுடன் வந்த இன்னொரு நபர் என் அருகே வந்து, அதோ அதுதான் தாமோதர குண்டம் என்றபோது மேலிருந்து அழகாக தெரிந்ததைக் கண்டு உவகை கொண்டேன். படத்தினில் படக்காட்சியில் கொஞ்சம் கொஞ்சமாக பார்த்திருந்ததை நிஜத்தில் மேலிருந்து பார்த்தபோது இனம் புரியாத மகிழ்ச்சி உண்டாயிற்று. இதற்காகத்தானே வருடக்கணக்கில் காத்திருந்தேன். காண கிடைக்காத அற்புத காட்சியை நேரில் கண்டதும் ஆஹா ஆஹா, என் வாழ்க்கை லட்சியங்களில் ஒன்றான தாமோதர குண்டத்தை கண்டுவிட்டேன் கண்டுவிட்டேன் என்று பெருமகிழ்வு கொண்டேன். சற்றைக்கெல்லாம் ஹெலிகாப்டர் தாமோதர குண்டத்தின் அருகே பெருத்த சப்தத்துடன் தரையிறங்கியது. ஹெலிகாப்டரின் உள் இருந்தவரை அவ்வளவாக ஒன்றும் தெரியவில்லை. ஆட்டம் இருந்தது, ஏற்ற இறக்கம் இருந்தது, சில போது நடுக்கம் இருந்தது. இதெல்லாம் உள்ளிருந்த போது உணர்ந்தது. முகம் தவிர கை விரல்கள் கூட தெரியா வண்ணம் கம்பளி உடுப்புகளால் உடலை மறைத்து கொண்டு கையில் கேமரா வீடியோ என வைத்து கொண்டு ஹெலிகாப்டரின் கதவு திறந்தவுடன் ஒரு அடி எடுத்து வைக்க முற்படுகையில் அங்கு வீசிய காற்றை கண்டு ஹெலிகாப்டரின் பேரிரைச்சலை கண்டு ஒரு கணம் துணுக்குற்றேன். சீக்கிரம் சீக்கிரம், நேரமில்லை, வானம் இருட்டு தொடங்குகிறது, சீக்கிரம் சீக்கிரம் என்று அந்த ஹெலிகாப்டர் நபர் முதலடி எடுத்து வைக்கும் போதே குரல் கொடுக்க ஆரம்பித்தார். எனக்கு மயிலாப்பூர் பெண்மணி சொன்னதெல்லாம் நினைவிற்கு வர ஆரம்பித்ததும் உற்சாகம் கரை புரண்டது. இனி அவ்வளவு எளிதில் கிட்டாத தாமோதர குண்டத்து அனுபவங்கள்.